Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the breakout stocks. We will skip the video. Skip பண்ணாம பாருங்க கடைசியா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்துல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அப்புறம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல ரெகுலரா மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணா அதை தெரிஞ்சுக்க நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிப்டி ப்ரெடிக்ஷன் அண்ட் பேங்க் நிப்டி ப்ரெடிக்ஷன் டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அது தவிர்த்து எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா நிப்டி ப்ரெடிக்ஷன் வீக்லி அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா ஃபின் நிப்டி எக்ஸ்பைரி லெவல்ஸும் போஸ்ட் பண்ணுவேன் இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாரத்துக்கான இந்த வாரத்துக்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற முதல் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் பொறுத்த வரைக்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 120 to 140 ரேஞ்சிலேயே வந்து முன்னாடி கன்சாலிடேட் ஃபேஸ்லேயே இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து இந்த 140 ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட அங்கேருந்து 200 ரூபா வரைக்கும் போச்சு ஓகேங்களா திருப்பி என்னாச்சு அங்கேருந்து ஸ்டேபிளாக இல்லாமல் கீழே இறங்கி திருப்பியும் பாருங்கள் இதே 142 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் எடுத்து இப்போ 157 இருக்குது ஸோ நீங்கள் இப்போ ஆர்வினல் ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறதா இருந்தால் இந்த 142 லெவலை வந்து சப்போர்ட்டாக ஃபஸ்ட்டு பை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 170 to 180 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் 140 வந்துட்டு திருப்பி 2-3 தடவை அதை பிரேக் ஆகாமல் கீழே இறங்கியிருக்கு ஒன்ஸ் இது பிரேக் ஆனது தான் கிட்டத்தட்ட 200 வரைக்கும் போச்சு திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த 142 ரேஞ்சை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து ரிவர்சல் எடுத்திருக்கு ஸோ இது வந்து 170 to 180 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் மூவ் ஆகிடுது இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அப்சைட் மூமெண்டம்லேயே தான் போயிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தாலே நல்லா தெரியும் திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இஸ்ரேல் பலஸ்டீன் வார ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் மூமெண்டம் கொடுத்தாலும் இப்போ ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்தோன்னே அந்த ரிவர்சலை பயன்படுத்தி இந்த 970 லெவல் தான் ஒரு பிரேக் அவுட் லெவல் அங்கேருந்து ஒரு ஜம்ப் கொடுத்து கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இன்கேஸ் ஆக்சிஸ் பேங்க்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ ட்ரேடு எடுத்திங்கன்னா இந்த 970 to 980 லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி எடுத்திங்கன்னா இது வந்து ஆல் டைம் ஹையான 140 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இனிஷியலாக 120+ வரைக்கும் போகும் ஸோ மார்க்கெட் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 140 லெவல் வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஈஸியாக ஏன்னா நேற்று மட்டுமே ஃப்ரைடே மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ நம்ம கொடுத்துருக்க டார்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 140 கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் தான் அதுவும் வீக்லி பேசிஸில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ மார்க்கெட் ஒரு ரிவர்சல் பேங்க் நிஃப்டி ஒரு ரிவர்சல் கொடுக்குற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 140 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் 7 இயராக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் மே மாதம் தான் வந்துருந்தது மே 5th வந்து 52 வீக் லோவான கிட்டத்தட்ட 500-503 வரைக்கும் வந்துட்டு இப்பயும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா தெரியும் அதே இடத்த டச் பண்ணிட்டு ரிவர்சல் எடுத்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரிவர்சல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த இடம் 52 வீக் லோ ஆன 504-503 வந்து நீங்கள் சப்போர்ட் ஜோனாக எடுத்துகிட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா டாபர் எப்படியும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம வந்து வீக்லி பேசிஸில் 540 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து சப்போர்ட் ஜோனும் நம்ம இதுதான் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா டாபர் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டு இந்த 504 ஒரு நல்ல சப்போர்ட்டாக வச்சுட்டு இன்கேஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம் சாரி வீக்லி பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில்
டாபர் வந்து ஒரு 540 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 510லேருந்து ரீட்ரேஸ் ஆகி கிட்டத்தட்ட 520 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ இதே வந்து ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இது வந்து 540 வரைக்கும் ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் பயன்படுத்தி வாங்கினோன்னா இந்த இது 5400 லெவல் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக பயன்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டாபரை வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 550 லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டம் லெவல், ஆல்மோஸ்ட் இப்போ பாட்டம் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏழியராக நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏழியராக இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி கீழே இறங்கிடுச்சு. அதாவது 567 லெவல் வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல திருப்பி நம்ம எதிர்பார்த்த அந்த 552 ஜோன் வந்து திருப்பி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 600 வரைக்கும் ஏறிச்சு. திருப்பி அதே இடத்துல இறங்கி திருப்பி இந்த இடம் தான் 552 வந்து ரிவர்சல் எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 620 வரைக்கும் போயிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து ஏறி இந்த இடத்துலாம். ஸோ இந்த இடம் வந்து இந்த 552 வந்து ஒரு நல்ல பையிங் ஜோனாக அமையும். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் டார்கெட் 580-590 வரைக்கும் நம்ம வீக்லி பேசிஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த 567-568 அந்த லெவலுக்கு மேலே வாங்குங்க. ஏன்னா ஏழியராக பார்த்திங்கன்னா இந்த லெவல்லேருந்து இறங்கியிருக்கு. நல்லா பார்த்தாலே தெரியுதுங்களா, இந்த லெவல்லேருந்து இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 567 லெவல்லேருந்து திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் 567-568 அந்த லெவலை வந்து பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பை பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் வந்து 580 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்போர்ட்டாக நல்லா பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த 552 நான் வந்து ஹரிசண்டல் லைன் வரைஞ்சிருக்கிறது லைன் வந்து 552 வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 550 552 இந்த லெவலை வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது, இது என்னோடய வியூ தான். நீங்கள் இன்கேஸ் இந்த வியூ என்னோடய வியூவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸை கேட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.